தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் 200 ஏழை எளியோர்களுக்கு 1.5 லட்சம் மதிப்பீட்டில் கொரோனா நிவாரணப் பொருட்களை காவல் ஆய்வாளர் பங்கேற்று வழங்கினார். செங்கத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கம் கிளை சார்பில் 200 ஏழை எளியவர்களை தேர்வு செய்து கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி கிளை துணைத் தலைவர் மாலிக் பாஷா தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் ஆய்வாளர் சாலமோன் ராஜா மற்றும் கணேசர் குரூப் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் கஜேந்திரன் ஆகியோர்கள் பங்கேற்று கொரோனா வைரஸ் தடுப்பு முன் நடவடிக்கையாக 144 தடை உத்தரவு அமல்படுத்திய நிலையில் ஏழை எளியோர்களின் நலன் கருதி 1.5 லட்சம் மதிப்பீட்டில் 10 கிலோ அரிசி, துவரம்பருப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், டீத்தூள், சமையல் எண்ணெய், காய்கனிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள். இவர்களுடன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் ஃபயாஸ், முபாரக், நூர், ஜலீல், இலியாஸ், ஷாஹித், சல்மான் என பலர் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.